சம்பவங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி ஆப்பில். மணிகண்டன் சார், இதில் அரசியல் அழுத்தம்லாம் இல்லை, இது வந்து ஏற்கனவே போட்ட ஒரு ஜிஓ, அதை பின்பற்றாங்க, நீதிமன்றமும் இன்னைக்கு அதை தான் உறுதிப்படுத்தி இருக்கு. இதுல அரசியல் அழுத்தம் இல்லை அப்படிங்கறதான் இவங்க சொல்லக்கூடிய வாதம். அதிமுக இதுல என்ன அரசியல் அழுத்தம் இருக்கிறதா பார்த்து முன்னாள் ஜெயக்குமார் சொல்றாரு, அமைச்சர் சொன்னாருன்னு சொல்றீங்க. மேடம், திரைத்துறையை பொறுத்தவரையிலே ஒரு எல்லா மக்களும் வித்தியாசம் இல்லாம ஒரு எல்லைகளை கடந்து ரசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம். அதுல பல்வேறு காலகட்டங்களில் அரசியல் ரீதியான தலையீடுகள் வந்தது என்பது உண்மை என்பது மறுக்க முடியாது. இப்ப நீங்க ஒன்னு இல்லை, சமீப காலத்துல திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரெட்ஜி மூவிஸ் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு படமும் திரையரங்கில் வெளியிடப்பட முடியாது என்கிற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. எல்லாரும் பேசுறாங்க, இது இன்றைக்கு இல்லை, கடந்த கால ஆட்சியின் போதும் இருந்தது. ஏன்னா ஒரு துறையை சுதந்திரமாக இயங்கிவிட வேண்டும்ங்க. சினிமா துறை ஒரு காலத்துல எனக்கு தெரிய உங்களோட கோவை சிலியன் பெரிய தயாரிப்பாக இருந்தாரு, மிகச்சிறந்த படங்கள் எல்லாம் அவங்க சுதந்திரமும் நிறைய வந்ததுங்க, அவங்க நஷ்டமாவதோ லாபமாவதோ சுதந்திரமா வெளியிட்டாங்க. இன்றைக்கு அதற்கான சூழ்நிலையே இல்லை. இப்ப குறிப்பா இப்ப சமயத்தில் வாங்க, வளர்ந்து வந்த நடிகர் மிகச்சிறந்த குறைச்ச நடிகரா ஒரு ஹீரோ வந்து நடிகர் ரஞ்சித் அவங்க உருவது தான், அவர் ஒரு தயார் படம் தயார் பண்ணாரு, அவர் கூட வெளியிட முடியாத அச்சத்தோடு இருக்காரு. காரணம்னா இந்த துறைகள் அனைத்துமே அமைச்சர் உதயநிதி அவருடைய படத்துக்குமே இந்த விதிகளை ஃபாலோ பண்ணி 9 மணிக்கு தான் சிறப்பு காட்சி போட்டாரு. அவர் நினைச்சிருந்தா அவருக்குன்னு அதை வந்து தளர்த்தி எல்லாம் ஒரு ஜிஓ எல்லாம் வெளியிட்டுக்கிட்ட எல்லாம் போட்டுக்கல. இன்னொன்னு, அவங்க இத அப்படியான அழுத்தம் கொடுத்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகவும் முடியாது. அந்த அழுத்தங்கள்லாம் கொடுக்காததுனாலதான் அவங்க வந்து ஓபனா தான் இதுல டிரான்ஸ்பரன்சியா தான் இதை பண்றாங்க அப்படிங்கறதான் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இல்ல, நீங்க பல படங்களை தயாரித்திருக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் பாருங்க, நீங்க அவங்க மனம் வந்து இருக்கிறது காரணமே என்ன, சுதந்திரமாக தியேட்டர்ல வெளியேற முடியலீங்க, தியேட்டர் உரிமையால மிரட்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் ஒரு படம் வருதுன்னா வாங்குவது போட்டி போட்டு வருவாங்க. இன்னைக்கு அவங்க முடியாது. ஒரு நிறுவனம் என்ன விரும்புகிறதோ அதை தாண்டி நாம் எந்த படத்தையும் வெளியிட முடியாத நிலை இருக்கிறது கண்கூடான உண்மை. இதை நான் ஒரு புறாமைக்கோ போட்டிக்கோ சொல்ல, சினிமா துறையை சேர்ந்த எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன் இது திரு விஜய் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவர் வந்து தளபதிங்கிற பட்டத்தோட உலக வந்துருக்காரு, இளைய தளபதினு சொன்னாங்க. இப்ப தளபதி வருகிற போது அவர் அரசியலுக்கு வந்துவிடுவார் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் திமுக அவர் மீது ஒரு அளப்பரிய ரசிக பட்டாளம் இருக்கிறத மறுக்க முடியாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக திமுக வந்து ஏதாவது நெருக்கடி வந்துவிடும் அச்சம் இருப்பதாக உணர்ந்து கொண்டு விஜய்க்கு நெருக்கடியை தர வேண்டும் அல்லது அவர் பணிய வைக்க வேண்டும் என்று என்ன விருப்பதாக சொல்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரையில அரசியலுக்கு வந்து விருப்பம், யாரும் தடுக்க முடியாது அவருடைய உரிமை. ஆனால் திரைத்துறையை வைத்துக் கொண்டு அவர் செயல்பட விதத்தை தடுப்பதற்கான முயற்சியில் ஒரு அரசு இயங்குமானால் அது நிச்சயமாக தவற போகுங்க. அவ்வளவு சுதந்திரமா காலத்திலும் நெருக்கடி இருந்துங்க, அதுக்கு பிறகு நெருக்கடி இருந்தது, நெருக்கடி இல்லாம இல்ல, நிறைய குறிப்பிட்டாங்க, கமல்ஹாசன் அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த பாதிப்பு வந்த போது அம்மா அவர்கள் காலத்து சொல்றேன், எடப்பாடி காலத்து சொல்றேன், ஜெகதீஸ்வரன் வந்து ரெண்டு உதாரணங்களை சுட்டி காண்பித்தாரு. கடந்த காலங்கள்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க அவருடைய காலகட்டத்தில் விஜயுடைய படங்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு விஜயும் அவருடைய தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இருவரும் போய் ஜெயலலிதாவை இன்னைக்கு அந்த படம் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டும் இருக்கிறது, அந்த போய் சந்தித்த அந்த காட்சியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இப்போ கொரோனா காலத்தில் சீட்களை ஃபில் ஆக்குறது, அந்த ஒரு சீட் விட்டு ஒரு சீட்டுங்கிறத வந்து மாற்றணும்னு சொல்லி தளர்த்தி அமைக்கணும்னு திரும்ப வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் போய் சந்தித்த, இந்த இரண்டும் அதிமுக காலகட்டத்தில் தான் விஜய்க்கு அதிக அரசியல் நெருக்கடிகள் இருந்துச்சு அப்படின்னு ஜெகதீஸ்வரன் ஒரு நடந்த இரண்டு விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறார். திரைத்துறைக்குமே சமூக ரீதியான அளப்பரிய பொறுப்புகள் உண்டு, அது மறுக்கவே இல்லை. நீங்க அம்மா இருக்க காலத்தில் கூட திரு கமல்ஹாசன் திரைப்படத்துல இஸ்லாமிய சமுதாய மக்கள் பெருமையும் கொந்தளிச்சாங்க, அம்மா அவர்களே அழைப்பு பேசி அது முடிவெட்டினாங்க.
திரு விஜய் படத்துக்கும் சில காட்சிகள் எல்லாம் சிக்கல் வந்தது மத்தித்தாங்க. எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் வந்தது திரு விஜயுடைய தந்தையார் திரு எஸ் எஸ் அவர்கள் கூட திரு எடப்பாடி அவர்களை மிக அளப்பரியாக பாராட்டினார். இந்த மாதிரி முதலமைச்சர் வராங்க. அதாவது திரைத்துறைக்கு சோதனை ஒரு சங்கடம் சக்கல் வந்தால் தீர்க்க வேண்டியது ஆட்சியாளுடைய கடமை தான். ஏன்னா மக்கள் நேரடியாக ரசிக்கக்கூடிய மிகப்பெரிய கலை இது. அந்த கலையை தவிர்த்து விட்டு நம்ம எதையும் பார்க்க முடியாது. அது வாழ்வியல ஒன்றி போனோம். கலை பார்க்கலையே, நம்ம டைம் டு லீடுங்கிற கேப்ஷனை தூக்கிட்டு தானே போட வேண்டிய சூழல் இருந்து. டைம் டு லீடு ஒண்ணு மேடம், அது உண்மையா மறுக்கல. ஆனா சில நேரங்கள்ல இதில் அரசியல் தலையீட்டை தவிர்க்கவும் முடியல.